ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணது வந்து இயர் பேக். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, எப்படி கொண்டு போகிறோம், எதுவுமே பிளாங்காக தான் இருந்தேன். ஸோ கொஞ்சம் வீடியோஸ் பார்த்து இனிஷியல் கைடன்ஸ் வந்து கொஞ்சம் பேசிக்காக தான் கிடச்சிது. தென் கேன் அப்ரூவ் எப்படி தெரிஞ்சோன்னா என்னோடய ஃப்ரெண்டு கார்த்திகா மூலியமாக தான் எனக்கு தெரியும். ஸோ அப்புறம் கூகுள் சர்ச் பண்ணி கொஞ்சம் ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன், எல்லாமே கொஞ்சம் குட்டாக இருந்தது. ஸோ அதனால நான் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ ஸ்டடீஸ்க்கு பார்க்கும்போது நான் இப்போ கரண்ட்டாக ஐடியில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெவலப்பராக இருக்கேன். ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், லேட் நைட்ஸ்லாம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நானும் என்னோடய டொமைன் சேஞ்ச் பண்ணணும்னு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ மேனேஜ்மெண்ட் கெரியரில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன், லைக் நிறையா கிளைண்ட்ஸ் கிட்ட கம்யூனிகேஷன் பண்ணுறது, பேசுறது, அந்த மாதிரி இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தங்காட்டிக்கு அந்த மாதிரி கெரியர்ஸ் வந்து சூஸ் பண்ணலான்ட்டு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டாக சூஸ் பண்ணேன். பட் லக்கிலி எனக்கு ஒன் வீக்கில் வந்து காலேஜ் அட்மிட் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நல்லா கைட் பண்ணாங்க, லைக் எல்லா ப்ராசஸ் அந்த விசா ப்ராசஸ் ஸ்டார்டிங்லேருந்து அவங்க தான் என்னை புஷ் பண்ணாங்க, ஓ இது நீங்கள் இன்னைக்கு கொடுக்கணும், எவ்ரி டைம் அவங்க தான் ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஈவன் நான் கூட சம்டைம்ஸ் மறந்துடுவேன், பட் ஷி வாஸ் வெரி பங்க்சுவல் அண்ட் எப்போவுமே வந்து கேட்டு கரெக்டாக வாங்கி எல்லாமே ப்ராசஸ் பண்ணாங்க. ப்ராசஸ் பண்ணி எங்களுக்கு ஒரு 10-20 டேஸில் எனக்கு வந்து விசா அப்ரூவ்டுன்ற மெசேஜ் வந்துச்சு. ஸோ ஸ்டாம்பிங்கும் ஒன் வீக்கில் வந்துருச்சு. ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் வி ஆர் ஃப்ளைங் நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ.